நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நம்முடைய புதியுகம் வெப் கிளப் சேனல்ல பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். சோ நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமையல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போற ரெசிபி வந்து தனியா குழம்பு. சோ வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலாவா நிறைய பொருட்கள் வந்து நம்ம எல்லா ரெசிபீஸ்லயும் மேஜரா குழம்பு அப்படினு பண்ணாலே தனியா தூள் இல்லாம இருக்காது. இன்னைக்கு அந்த தனியாவை வச்சு ஒரு குழம்பு வந்து செய்ய போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். தனியா குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் தனியா கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் வரமிளகாய் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் எண்ணெய் வெல்லம் பூண்டு கறிவேப்பிலை தக்காளி வெங்காயம் புளி கரைச்சல் இந்த தனியா குழம்புக்கு என்னெல்லாம் பொருட்கள் அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் வழக்கம் போல நான் என்னோட இந்த மண் சட்டியை வந்து சுட வெச்சாச்சு நல்ல சட்டியும் காஞ்சி ரெடியா இருக்கு சோ இப்போ முதல்ல என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த தனியா குழம்புக்கு தேவையான மசாலா ஒன்னு வந்து ரெடி பண்ணிக்க போறோம் அது என்ன அப்படினா ரொம்ப சிம்பிள் தான் வரமிளகா நல்ல அந்த ட்ரை pan எண்ணெய் எதுமே ஊத்தாம இந்த சட்டியில வந்துட்டு நான் வந்து வரமிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன் ना वो कार कमिया सेतुपे ना वो कमिया वरमिग पड़े अद ना अश्मीरी चिली दाँडे नहीं कार ना पिटिक्रवे नरिया सेतुक वरमिग वटल कुछ सूड़ परक्रल्वक ना वरतक वरमिग वरत तनिया पेन एल इत चटल धनिया मु धनिया वह अब ना कईपिड़ अलवे एटकल धनियाव नाला चटल वरतल अब वरुदे ना वरपटम और वासने वो अरे वरत अच्छा सो इत कुल अगेन पाती नमक वो उड़ आरोग्युकान कुमान रेसीपीसा नम्बर निकल्चल पर पाटेटो सो इतना वो इक कुूट ऐसा इला पाती चिकन ग्रेवि मटन ग्रेवि अंतमान विषय सापड़ा इवे वेजिटेरियन अब पाती दाल सांबार इलेना पुलिकुमी रेगुला रोटीन रेसीपीसा वो बट इतनी रेसीपीसा पाती குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு மருந்தா வந்து உபயோகப்படுத்தும் மருந்து அப்படினு சொன்னாலே நம்ம கொஞ்சம் தூரமா போய்டுவோம் பட் இந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எவ்வளவு நாளும் வந்து சாப்பிடலாம் உடலுக்கு ஒண்ணுமே ஆகாது டேஸ்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏனா இது வந்து நான் என்னோட அனுபவத்துல தான் சொல்றேன் நானுமே முதல்ல வந்து இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது தான் உண்மையே ஒத்துக்கணும் சோ ஃபர்ஸ்ட் எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது नानू आस यूशल रेसिपीसा सापे समचिटे बट अदा कुछ अंत हेल्थ कॉन्शियस मेल अरमोद सरी अंदमे पार्टी सुनो अम्मा सुनो इतना वो यापक वो इप्डा सुना नम्बर ट्रे पड़ी पार्ककूड़ा अब अब से सापोदा अंदर सवे वो रोम पिछड़े ऐसा एल्में कार तम रोम पिड़ी नाम पड़ो ना पुलिकुला कुछ ना क्रे सो इत मसाला वह पाती ना वो विदा मैया वह ती से सेत नम्बर वो अरे एनुम सो फर्स्ट ना पूंड वो ईसिया मसियकूडा वो फर्स्ट ना मसिचिके अंड वो नमक और ईर तम कीर तमो नम्बर वो धनिया विधय नाम अरे सो फर्स्ट वो एल ना नुणुकल
அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான அம்மியில் அரைக்கிற விஷயங்களோ இந்த நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம கிட்ட நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த பண்டங்கள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நிகழ்ச்சிக்காக மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரொட்டீனான லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய கிச்சனில் என்னுடைய அம்மா வந்து எப்போவுமே இந்த அம்மியில் தான் என்னவாக இருந்தாலும் சரி டக்குன்னு அரைச்சி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஈவன் எனக்குமே வந்து அரைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா வந்து நல்லா இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. பட் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ரொம்பவே அழகாக சட்டுன்னு அரைச்சிடுவாங்க. சட்னி ஆகட்டும், துவையலை, இந்த மாதிரி குழம்புக்கு ஏதாவது மசாலா அரைக்கணும் அப்படின்னா கூட அவங்களாம் ஈஸியாகவே அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த மசாலா இந்த அம்மியிலே இருக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். தாளிச்சுட்டு புளி கரைச்செல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மசாலா தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து நான் மண்சட்டியை காய வச்சுருக்கேன். ஸோ காஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதில் வந்துட்டு தனியா சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது உடலுக்குமே ரொம்ப நல்ல விஷயம். பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு மல்லி விதை அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதோட கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா விழுதாக அரைச்சி மசாலா ரெடி பண்ணியாச்சு. புளி ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு ரெடியாக. இப்போ அடுத்தது மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தோம். அதோட கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம், வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நேரம் கொடுத்து அதை வதக்க விட்டுடலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் இந்த குழம்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிச்சன் பாக்ஸில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இருக்கும். அதை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லாமே முக்கால்வாசி வந்து சமைக்கிறதாகட்டும், அதே மாதிரி நம்மளுடைய அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது வந்து அதில் போடுற எல்லா ஐட்டம்ஸுமே இந்த மாதிரி ஜாடி வகைகள், அதே மாதிரி கண்ணாடி, மண்பாண்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மசாலா எதானே அரைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து அம்மையில் தான் இன்றைக்கும் அரைச்சிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் மிக்ஸி எல்லாமே இருக்குது, பட் அதெல்லாம் எப்பயான மஸ்க்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா எங்களோட வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் தனியாக வந்துடுது. ஸோ அது எனக்கு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. இதிலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நம்ம இதுக்கப்புறம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே ரொம்ப பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் இருக்கோம், அதே மாதிரி நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது உடலுக்கும் ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருக்கும், அதே மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்துட்டு பாதியாக குறைச்சி விட்டுடும். நான் எங்கே எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் சரி, இல்லை பர்சனலாக நான் ஏதாவது ஊருக்கு ட்ராவல் ஆனாலும் அந்த ஊரில் என்னெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க.
புளி கரைச்சல் சேர்த்துட்டோம். இப்போ இந்த புளி கரைச்சல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதல என்னலாம் சேர்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மஞ்சள் தூள் தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாம இன்னும் குழம்புக்கான உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா சேர்க்கறேன். குழம்பு நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா தீவனம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்ச மசாலா விழுத சேர்க்கணும். அரைச்சு வச்ச மசாலா சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெசிபி பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் இருக்கிற பேன் வச்சே நீங்கள் பண்ணலாம். நான் வந்து சட்டியில் தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, இருக்கிற பேன்லேயே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக எண்ணெய் ஊற்றாமல் மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். மிக்சிலேயே நீங்கள் வந்து மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் கலெக்ட் பண்ணி அதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மசாலா சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தனியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். ஸோ குழம்பும் சரி இது செய்யும் போது வீடே வந்து நல்லா கம கமனு மணந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து சுண்டி வர டைமில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. அதே மாதிரி குழம்புமே நல்லா திக்காக வந்துடுச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து குழம்பு திக்காக வரதுக்காக தான் நம்ம தனியா வந்து சேர்ப்போம் யூஸ்வலாக குழம்புல. பட் இன்றைக்கி வந்து நம்ம குழம்பே வந்து பார்த்திங்கன்னா தனியா வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நல்ல குழம்பு திக்கான ஒரு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இறக்க போகிற டைம் ஒரே ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கலாம். சும்மா அந்த டேஸ்ட் வந்துட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி ஒரு தடவை கலக்கி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மல்லி குழம்பு தயாராயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த வெப் கிளப் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மல்லி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக நீங்களும் இந்த தனியா குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய புதியுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். See you, bye-bye.